இந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை உருவாக்கி தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திராவிடக் கழகத்துடைய தலைவர் பெரியவர் வீரமணி அவர்களே, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணைச் செயலாளர், என்னோடு பாராளுமன்றத்திலே பணிபுரிந்த அருமை சகோதரர் வி பி துரைசாமி அவர்களே, மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்னுடைய அருமை நண்பர் திருநாவுக்கரசர் அவர்களே, மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பாராளுமன்றத்தில் என்னோடு பலமுறை வாதத்தில் ஈடுபட்டு போராடிக்கொண்டு சில சமயம் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், சில சமயம் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட சிறந்த பாராளுமன்றவாதி மரியாதைக்குரிய வைகோ அவர்களே, மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களே, மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர், என்னோடு பாராளுமன்றத்தில் பணிபுரிந்த பெரியவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களே, மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்த இயக்கத்துடைய அமைப்பினுடைய தலைவர், மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்னோடு பாராளுமன்றத்தில் பணிபுரிந்தவர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர், முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கே என் நேரு அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய மரியாதைக்குரிய தலைவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற அனைத்து கட்சிகள், குறிப்பாக மனித விநாயக மக்கள் கட்சியுடைய பொறுப்பில் உள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்த மாநாடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்போம் பாதுகாப்போம் என்று ஒரு சரியான தருணத்தில் இந்த மாநாட்டை துவக்கி இருக்கின்ற, குறிப்பாக மதச்சார்பற்ற அணியுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் சொன்னது போல, இந்திய நாட்டுடைய வலிமையே வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம், தனிமனித சுதந்திரம், இதுதான் நம்முடைய மூச்சு காற்று. ஆனால் கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பண்டித நேரு அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த பொழுதும், அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும், அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும், மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுதும், இந்த சமதர்ம சமுதாயத்தை, வேற்றுமையில் ஒற்றுமையை, அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை வித்திட்டது மட்டுமல்லாத நிறைவேற்றி காட்டியது மத்தியிலே இருந்த மதச்சார்பற்ற அணிகள். அந்த இந்திரா காந்தியை என்று நினைத்து பார்க்கிறேன். அந்த இந்திரா காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு விஷ ஜந்து, அதை இந்த நாட்டில் உழவு விடக் கூடாது என்று அந்த இந்திரா காந்தி அவர்கள் தடை செய்தார்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை.
மூன்று முறை தடை செய்தார்கள். ஆனால் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் சமூக சேவை செய்கிறவர்கள், கலாச்சார அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று நீதிமன்றத்திலே சொல்லி தீர்ப்பை வாங்கி இன்று ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு வித்தாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கமானது. அது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய பல அமைப்புகள், இந்து மகாசபா, இந்து முன்னணி, பஜரங் தள், இது போன்ற பல அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்திய நாட்டில் இந்தியர்கள் தான், குறிப்பாக இந்து சமுதாயம் தான் இருக்க வேண்டும், மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கே வேலை இல்லை என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதற்கு அடிவயிடிகளாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது. நாம் பார்க்கிறோம், கடந்த காலங்களிலே காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்த காலங்களிலே இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தலை தூக்கியது கிடையாது. ஆனால் இப்பொழுது 4 ஆண்டுகளாக மத்தியில் திரு மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி வந்த பிறகு அந்த ஆட்சியை ஆட்டி படைக்கின்ற இயக்கமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம் மட்டுமே. ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? நாம் தென் மாநில இருக்கின்ற இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்றவர்கள். ஆனால் வட மாநிலங்களில மக்களை ஏமாற்றி, குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கே உள்ள 80 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 80 பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றதற்கு நாமும் காரணமாக இருந்திருக்கிறோம். அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்று நாம் நசுக்கப்படுகிறோம், சிறுபான்மை சமுதாயத்தில் நசுக்கப்படுகிறார்கள். நான் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே பல மாநிலங்களுடைய கட்சியுடைய பொறுப்பாளராக இருந்தவன் நான். மத்திய பிரதேச மாநிலத்தில் நான் பொறுப்பாளராக இருந்த பொழுது மொஹரம் சமயத்தில் இஸ்லாமிய சமுதாய சகோதரர்கள் ஊர்வலம் செல்லும் பொழுது அவர்களை தாக்குவதும் அவர்களை துன்புறுத்துவதும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அல்லல் கொடுப்பதுமாக அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் பஜரங் தள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் துன்புறுத்திய நிலையை நான் பார்த்தவன். அங்கே எந்த ஆட்சி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்தது அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில், அதற்கு பின் கைது செய்யப்பட்டார்கள். குஜராத் மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் அன்று December 24 கிறிஸ்தவர்கள் இயேசு பிரானை அவர் பிறந்த நாளிலே வேண்டிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் அன்று இரவு பஜரங் தள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உள்ளே சென்று அவர்களை தாக்கி அந்த தொழுகையை நிறுத்தியது மட்டுமல்ல, அந்த சர்ச்சையை சூறையாடினார்கள். நாங்கள் சென்றோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில், மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் என்னை அனுப்பியிருந்தார்கள். அங்கு சென்று அந்த கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் நிவாரணத்தை கொடுத்தோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல, தனி மனித சுதந்திரம் மட்டுமல்ல, ஒரு மதத்தினுடைய மதத்திற்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, இன்று மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், இந்துக்களை தவிர மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு சாராரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நாட்டில். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் முதலமைச்சராக வந்தவுடனேயே 6 மாதத்தில் ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் பொதுக்கூட்டம் போட்டார்கள் புதுச்சேரி பஸ் நிலையத்து பக்கத்தில். கூட்டம் முடிந்தவுடனேயே அவர்கள் ஊர்வலமாக சென்று பக்கத்தில் இருந்த
ஒரு மசூதிக்கு சென்று அதை தாக்கினார்கள். கேள்விப்பட்டு நானும் எங்களுடைய அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் தலைமைச் செயலாளர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் அங்கே சென்று அதை பார்த்து அவர்களை அந்த மசூதியை தாக்கியவர்களை சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் அவர்களை குண்டர் தடை சட்டத்தில் சிறையில் அடைத்தோம் என்பதை நான் குறித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுக்கெல்லாம் ஆட்சி முக்கியம் அல்ல, மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். எல்லோருக்கும் எந்த மதத்தை கடைபிடிப்பதற்கு உரிமை உண்டு. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் வட மாநிலங்களில் இறைச்சி எடுத்து சென்றால் கொலை செய்கிறார்கள். யார் செய்கிறது? இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர் திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்கள், தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்கள். இதற்கு விடுவு காலம் வெகு விரைவில் வரும், இன்னும் 6 மாதம் இருக்கிறது. நீங்கள் திட்டம், அது மட்டுமல்ல கல்வியில காவியை புகுத்தினார்கள், ஒலிபரப்புத்துறையிலே காவியை புகுத்தினார்கள், பல துறைகளிலே காவியை புகுத்தினார்கள். இப்பொழுது நீதிமன்றத்துக்கும் அந்த வியாதி பரவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில், அவருடைய தலைவர்களை பொறுத்தவரையில், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய தலைவர் சொல்லுவதை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. இன்று ஆளுநர்களை அமைத்து போட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தில். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அங்கே ஆளுநர்கள் யார்? ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களை ஆளுநராக போட்டிருக்கிறார்கள், பஜரங் தள அமைப்பை சேர்ந்தவர்களை போட்டிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் சொல்லுவது போல் தலையாட்ட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலுடைய மாநிலத்தில் மக்கள் வாக்களித்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி இருக்கிறது. இங்கே கிரண்பேடி அம்மையாரை துணைநிலை ஆளுநராக அனுப்பியிருக்கிறார்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. கோப்புகளை அனுப்பினால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதை மதிக்காமல் தான் ஒரு உத்தரவை போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவர் குறை கூறுகின்ற அளவில், அவமானப்படுத்துகிற அளவில் செயல்படுகிறார். நான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்து கேட்டேன், பிரதமர் அவர்களே, நீங்கள் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தீர்கள், அந்த மாநிலத்துடைய ஆளுநர் நீங்கள் அங்கே லோக் ஆயுக்தாவுடைய தலைவரை நியமிப்பதற்கு நீங்கள் அனுப்பிய கோப்பை அவர்கள் திருப்பி அனுப்பியதற்கு டெல்லியிலே பிரதமரை பார்த்து புகார் கொடுத்து அவரை மாற்ற வேண்டும் என்று சொன்னீர்களே, இந்த கிரண்பேடியை மாற்றுவீர்களா என்று கேட்டால், கிரண்பேடி திறமையாக செயல்படுகிறார். சொல்றது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. ஏன் என்று சொன்னால், பிரதமர் மோடியினுடைய எண்ணமே திட்டமே எந்த மாநிலத்திலேயும் எந்த கட்சியும் ஆட்சியில் இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் மாற்று கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பது பிரதமனுடைய திட்டம். அந்த திட்டத்தை கிரண்பேடி நிறைவேற்றியிருக்கிறார். நான் சொன்னேன், பிரதமர் அவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர் மாநாட்டில் நீங்க பேசியதை நினைவு கூற விரும்புகிறேன் என்று சொன்னால் கூட பிரதமர் அதை கேட்க தயாராக இல்லை. ஆனால் கிரண்பேடி அவர்கள் எந்த அளவு எங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அதையெல்லாம் மீறி நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி சிறப்பான முறையில் செயல்படும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, அரசியல் கட்சி தலைவர்களை திட்டமிட்டு பழி வாங்குவது, இது நரேந்திர மோடியினுடைய திட்டம். நரேந்திர மோடிக்கு 3 பாக்கெட் இருக்குது, மேல 1, கீழே 2. மேல் பாக்கெட்ல வந்து சிபிஐ, இந்த வலதுபுற பாக்கெட்ல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடதுபுறம் இருக்கிறது இன்கம் டாக்ஸ். யாராவது ஒரு அரசியல் தலைவரை எதிர்த்து பேசிவிட்டால் சிபிஐ போவோம், இன்னொரு அரசியல் தலைவர்
அவரை குறை கூறிவிட்டால் இன்கம் டாக்ஸ் அனுப்புவாரு. இன்னொரு தலைவரை பற்றி சொன்னா எந்த மாநிலத்தா இருந்தா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகும். ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிபிஐ மந்திரியா இருந்தேன், காங்கிரஸ் அமைச்சர்கள் மீதே நடவடிக்கை எடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். தவறு என்றால் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் ஊழல், ராஜஸ்தான் மாநிலத்தில் ஊழல், மத்திய பிரதேச மாநிலத்தில் வியாபார ஊழல், முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 50,000 கோடிக்கு அங்க சுரங்க ஊழல், இங்க சத்தீஸ்கர்ல அரிசி ஊழல். நரேந்திர மோடி சொல்றாரு நான் ஊழலே செய்யல அப்படின்னு. இப்ப பாக்குற நம்ம ரஃபேல் விமானம் வாங்கின ஊழல் இந்தியா பூரா பக்கம் நாருது. நாங்க பாக்குறோம் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார் பாராளுமன்றத்தில், பிரதமர் அவர்களே நாங்க 576 கோடிக்கு ஒரு விமானம் வாங்கணும்னு சொன்னோம், நீங்க எப்படி 1,670 கோடிக்கு வாங்கணும்னு சொன்னா பிரதமர் இதுவரைக்கும் பதில் சொல்ல. ஏனென்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்ப நான் உங்க கேட்டுக்கொள்வது எல்லோரும் மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் ஒன்றாக வேண்டும். நம்முடைய ஒரே குறிக்கோள் மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும். தயாராக இருக்கிறீங்களா? இன்னொன்று, அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தி நான் வெற்றி பெற்று இந்த நாட்டில் சுதந்திரத்தை நிலைநாட்டினோம். இப்பொழுது 2வது சுதந்திர போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.